லூக்காஸ் எழுதிய நற்செய்தி அதிகாரம் 7 வசனங்கள் 31 முதல் 35 முடிய. அக்காலத்தில் இயேசு, இத்தலைமுறையின் மக்களை யாருக்கு ஒப்பிடுவேன்? இவர்கள் யாருக்கு ஒப்பானவர்கள்? இவர்கள் சந்தை வெளியில் உட்கார்ந்து ஒருவரை ஒருவர் கூப்பிட்டு, நாங்கள் குழல் ஊதினோம், நீங்கள் கூத்தாடவில்லை, நாங்கள் ஒப்பாரி வைத்தோம், நீங்கள் அளவில்லை என்று கூறி விளையாடும் சிறு பிள்ளைகளுக்கு ஒப்பானவர்கள் எப்படி எனில், திருமுழுக்கு யோவான் வந்தார், அவர் உணவு அருந்தவும் இல்லை, திராட்சை மது குடிக்கவும் இல்லை, அவரை பேய் பிடித்தவன் என்றீர்கள். மானிட மகன் வந்துள்ளார், அவர் உண்கிறார் குடிக்கிறார், நீங்களோ இம்மனிதன் பெருந்தீனிக்காரன் குடிக்காரன் வரி தண்டுபவர்களுக்கும் பாவிகளுக்கும் நண்பன் என்கிறீர்கள். எனினும் ஞானம் மெய்யானது என்பதற்கு அதை ஏற்றுக்கொண்டோரின் செயல்களே சான்று என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே மக்கு புகழ். இன்று இறைவன் ஒரு அழகான அருமையான வழிகாட்டுதலான ஒரு நற்செய்தியை லூக்காஸ் அதிகாரம் 7 இறைவார்த்தைகள் 31 முதல் 35 வரை இந்த வசனங்கள் வழியாக நமக்கு அழகாக கற்றுக் கொடுப்பதை நாம் பார்ப்போம். இந்த வார்த்தை வழியாக உங்களை வாழ்த்தி உங்களோடு பகிர்ந்து கொள்ள அன்போடு விளைகிறேன். வழக்கமாக நம்முடைய தமிழில் ஒரு அழகான ஒரு பழமொழி உண்டு, குற்றம் பார்க்கின் சுற்றம் இல்லை. இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்றத நான் விளக்க வரல. ஆனால் என்னென்னா, இன்றைக்கி நம்முடைய வாழ்க்கையிலேயே நம்ம செய்கிற ஒரு பயங்கரமான ஒரு நம்மளால் நம்மை விட்டு நம்ம அதை தப்புனே தெரியாமல் நம்ம செய்கிற ஒரு காரியத்தை இந்த பகுதி வழியாக கடவுள் நம்மை இருக்கிற நம்ம எப்பவுமே கொலை செய்யலை, திருடலை, அடுத்தவங்களை ஏமாத்தலை, ஊழல் செய்யலை, கொள்ளையடிக்கலை, இந்த மாதிரி எல்லா பாவமும் செய்யலை. ஆனால் இந்த ஒரு காரியத்தை மறைமுகமாக தெரியாமலே ஒரு அனிச்சை செயல்படியே நம்ம செய்கிறோம் என்பது போல இந்த காரியத்தை கடவுள், இதுவும் ஒரு மாபெரும் தவறு, இதை நாம் அதை நோய் நீக்க வேண்டும் என்று அழகாக வைக்கிறார். பார்க்கறது பார்த்தீங்கன்னா, இந்த காரியத்தில் இவங்க பார்த்தீங்கன்னா யோவானை பார்த்து சொல்கிறாங்க, அவர் வந்து இந்த தலைமுறையை யாருக்கு நான் ஒப்பிடுவேன், இவர்கள் நாங்கள் குழல் ஊதினோம், இவர்கள் கூத்தாடவில்லை, நாங்கள் ஒப்பாரி வைத்தோம், இவர்கள் அழவில்லை என்று கூறி விளையாடும் சிறு பிள்ளைகளை போல இருக்காங்க. ஆனால் யோவானை பார்த்து சொல்கிறாங்க, இவர் உணவு அருந்தவும் இல்லை, திராட்சை மது குடிக்கவும் இல்லை என்றாங்க. ஆனால் இயேசு அவரை பார்த்து பேய் பிடிச்சவனு சொன்னாங்க. இயேசு நல்லா சாப்பிட்டாரு, நல்லா பண்ணார், அவரை பார்த்து சொன்னாங்க, போதின பிரியன், இவர் பாவிகளோடு நண்பர் என்று. எப்பொழுதுமே இந்த குறை சொல்கிற பண்பு நம்முடைய வாழ்க்கையில் நம்மளை அறியாமையே எப்படியோ நம்ம உள்ளத்தை வந்துடுச்சு. ஒரு ரெண்டு பேர் சேர்ந்தாங்கன்னா அவங்க பேசுகிற பேச்சு பார்த்தா யாரோ ஒரு மூன்றாவது ஆளை பற்றிய உள்ள குறைவாக தான், 99 விழுக்காடு அது அப்படி இருக்கும். ஆனால் நாம் பேசுகிற ஒவ்வொரு வார்த்தைக்கும் கணக்கு கொடுக்க வேண்டும் என்பது இறை வார்த்தையினுடைய நமக்கு ஒரு எச்சரிக்கை குறி. ஆகவே கடவுள் இந்த ஒரு தீமையிலிருந்தும் நாம் விடுபட நமக்கு ஒரு அழகான வழி செய்கிறார். நம்ம வழக்கமாக கடவுள் என்ன சொல்கிறான், நான் தூயவன், ஆகவே நீங்களும் தூய்மையாக இருங்கள். நீங்கள் இயேசு வாழ்க்கையில் அவருடைய வார்த்தைகளை நீங்கள் மேலேருந்து மத்திய நட்சத்திரத்திலேருந்து அருளப்ப நட்சத்திரம் வரைக்கும் இயேசு வார்த்தை பார்த்தீங்கன்னா, அவர் ஒருவரையும் குறைக்குரிய ஒரு வார்த்தை, ஒரு சொல், ஒரு புள்ளியை கூட நம் வாழ்க்கையில் பார்க்க முடியாது. ஆனால் கிறிஸ்துவர்களாகிய நாம் இன்றைக்கி நம்முடைய வாழ்க்கையில் காலையில் எழுந்தது முதல் இரவு படுக்க போகிற வரைக்கும் நம்முடைய வாழ்க்கையை எல்லாவற்றையும் அலைசி பார்த்தால் ஏறக்குறைய பெரும்பான்மையான ஒரு பகுதி நம்முடைய வாயிலிருந்து வருகிற குறை சொல்லாகவும், ஒருவேளை அப்படியே இல்லாட்டினாலும் நம்முடைய நினைவுகளில் வருகிற ஒரு நினைவும் குறை சொல்கிறார். எனக்கு இது இல்லை, அது இல்லை, இது பத்தலை, இவ இப்படி அப்படி எப்படி சொல்லிட்டு நம்முடைய குறைகளையே பேசிக்கொண்டிருக்கிறது. குறை கூறுவது தீயவனுடைய ஒரு மாபெரும் அது ஒரு ஒரு ட்ரிக், ஒரு தந்திரம். இந்த ஒரு பலவீனத்தை நம்முடைய புகுத்தி நம்முடைய ஒரு பெரிய ஒரு குழியில் தள்ளுறதுக்கு ஒரு அழக ஒரு நல்ல வழி. ஆனால் இறைவார்த்தை சொல்கிறது, உன் உள்ளத்தின் நிறைவிலிருந்து உன்னுடைய வாய் பேசும்.
அப்ப வாயிலிருந்து வர வார்த்தைகள் எப்படி இருக்குன்னு பார்த்தா அப்ப உள்ளத்துல என்ன இருக்குன்னு சொல்லிட்டு அழகா செஞ்சிரலாம். ஒருத்தரை பத்தி நம்ம குறை கூறிட்டு கொண்டிருந்தானா நம்ம உள்ளத்துல இருக்கிறது ஒரே காரியம் குறை 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 மட்டும் இல்ல தீயவனுக்கு நாம அழகாக இடம் கொடுத்திருக்கோம். அடுத்து இன்னொரு காரியம் அழகா சொல்லுகிறாரு, நீ எதை விதைக்கிறாயோ அதையே நீ அறுப்பாய். தினை விதைத்தவன் தினை அறுப்பான், வினை விதைத்தவன் வினை அறுப்பான். நாம் எதை நம்ம விதைக்கிறோமோ அதை தான் நம்ம வாழ்க்கை இருப்போம். அதனால் நாம் எப்படி பிறரை பற்றி நம்ம எதோ இந்த தீமையை பேசுகிறோமோ அதே மாதிரி தான் நம்மளை பற்றியும் பிறர் தீமை பேசுவாங்க. இந்த நேரத்தில் எனக்கு ஒரு அழகான ஒரு நல்ல ஒரு கருத்து ஒரு கதை எனக்கு ஞாபகத்துக்கு வருது. அதாவது அருள் பிரகாசம் என்ற ஒரு தமிழ் ஆசிரியர் ஒரு அழகான ஒரு செய்தி சொன்னார். இந்த செய்தி ஒருவேளை இந்த 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 நற்செய்திக்கு சரியாக பொருந்தும் என்று அதை உங்கள்கிட்ட பகிர்ந்து கொள்கிறேன். ஒரு நல்ல ஒரு பணக்கார ஒரு நல்ல மனிதர் இருந்தால் அவன்கிட்ட ஒரு நல்ல பழக்கம் இருந்தது. அவர் எப்பொழுதுமே யாருக்காவது ஒருவருக்கு உணவு கொடுத்து விட்டு தான் அவர் சாப்பிடுவார் என்ற அவருடைய வாழ்க்கையில் ஒரு முறை. ஒவ்வொரு நாளும் அப்படி இந்த மாதிரி காரியம் செய்துட்டு இருக்கும்போது ஒரு நாள் அவர் ஒரு ஏழை வந்து அவர்கிட்ட வந்து, ஐயா எனக்கு ரொம்ப பசிக்குது, எனக்கு நீங்கள் எதாவது சாப்பாடு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சாப்பாடு கேட்குறாரு. சாப்பாடு கேட்டோன்னே அந்த பணக்காரர் வாயா அப்படின்னு சொல்லிட்டு வீட்டில் கூட்டிகிட்டு போய் அவரை உட்கார வைத்து அவருக்கு வீட்டு வாசப்பள்ளி கேட்குறாரு, அவருக்கு நீ கொஞ்சம் சற்று பொறுன்னு சொல்லிட்டு வீட்டிலேருந்து நல்ல ஒரு அழக நல்ல ஒரு ருசியான ஒரு சாப்பாடை எடுத்துகிட்டு வருகிறார். இந்த சாப்பாடை அவர் அந்த ஏழையினுடைய பாத்திரத்தில் போடுகிற நேரத்தில் ஒரு நிகழ்ச்சி நடக்கிறது. என்னென்னா மேலே வானத்தில் ஒரு கழுகு ஒரு பாம்பை தன்னுடைய உணவுக்காக அது குத்தி செல்கிறது. அந்த பாம்பு அந்த கழுகிடமிருந்து விடுதலை பெறுவதற்காக அந்த கழுகை கொத்த அது முயற்சி செய்யுது. அந்த கொத்த விடுறதுனால தன்னிடம் இருக்க விஷத்தை அந்த கழுகு மேலே கடிக்க எடுக்கும்போது அந்த விஷம் அங்கேருந்து கீழே விழுந்து கரெக்டாக இவர் போடுற அந்த உணவில் விழுந்துருச்சு. அப்போ இவர் போட்ட இவர் இந்த பணக்கார மனிதன் கொடுத்த உணவு அந்த பாம்பு விஷத்தால் விஷமானது. இந்த உணவை இந்த ஏழை உண்கிறான். உழுந்த உடனே உண்ண உடனே அவன் செத்து போகிறான். மோட்சத்தில் மேலே ஒரு கான்வர்சேஷன் நடக்குது. இப்போ இந்த இந்த ஏழை இறந்ததுக்கு உண்டான இந்த கொலை குற்றத்துக்கு யார் மேலே இந்த தண்டனையை வைப்பது? இந்த பணக்கார மனிதன் அவன் அவனுக்கு எந்த கபடும் கிடையாது. இந்த மனிதனுக்கு உணவு கொடுக்க வேணும்னு சொல்லிட்டு தான் நல்ல மனதோடு தான் இவன் வந்து கொடுத்தான். அந்த பருந்தும் அந்த தன்னுடைய உணவுக்காக அந்த பாம்பை அது எடுத்துகிட்டு போய் சாப்பிட போச்சு. அந்த பாம்பும் தன்னை காப்பாற்றுறதுக்காக தான் அதுகிட்டு போராடி விஷத்தை கக்கச்சு. ஆனால் எல்லாம் மாதிரி அந்த விஷம் இந்த உணவில் வந்து இந்த உணவு இந்த ஏழை உண்டு இறந்து போயிட்டான். அப்படின்றது கடவுள் இந்த இவங்களால் தீர்ப்பு சொல்ல முடியல. அதனால் அவங்க என்ன செய்கிறாங்கன்னா கடவுள்கிட்ட போகிறாங்க. கடவுள் இதை கேட்டுட்டு இரு பொறு இதற்கு உண்டான ஒரு சரியான ஆளை உன்ட்ட காட்டுறேன் அப்படின்னு காட்டிட்டு நேராக திருப்பி பூமிக்கில் வந்து பார்த்தா இந்த ஏழை மனிதன் இந்த பணக்கார மனிதனுடைய வீட்டு பக்கத்தில் ஒரு வயதான ஒரு கிழவி ஒருத்தவங்க உட்காந்துருக்காங்க. அந்த கிழவியோட வேலை என்னன்னா டெய்லி காலையில் இந்த வீட்டுக்கு முன்னாடி இந்த பணக்கார வீட்டுக்கு முன்னாடி உட்காந்து அந்த வீட்டில் போய் அந்த பணக்காரங்கிட்ட உதவி வாங்கலாம், போ 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 அவன் உணவில் விஷத்தை வச்சு உன்னை கொண்டு வருவான், முந்தானத்து இப்படி தான் ஒருத்தனை சாப்பாடு பசியன்னு கேட்க வந்தான், அவனுக்கு சாப்பாடு போட்டான், சாப்பாடு போட்டோன்னே அவன் செத்து போயிட்டான், அதனால் நீயும் போன்னு சொல்லிட்டு இவரு இந்த பாட்டி தொடர்ந்து வரவங்கிட்டெல்லாம் சொல்லிட்டு இருந்துச்சு. அந்த ஏழை இறந்தானே அந்த பாவத்தை இந்த பாட்டி மேலே கணக்கில் எழுதுங்க. இந்த பாட்டிக்கு தன் கொடுக்கப்பட்ட தீர்ப்பு கீழ் உலகான நரகம். இன்று நமக்கும் நாம் அறியாமல் தெரியாமல் ஒருவேளை தெரிஞ்சோ செய்தாலுமே நமக்கு இந்த பாவத்தினால் இந்த குறை கூறுவதனால பழி சொல்வதனால பிறரை தரம் தாழ்த்துவதனால நமக்கு கொடுக்கப்படுகிற ஒரு தண்டனை ஒரு நம்ம தீர்ப்பு நமக்கு அது ஒரு கீழ் உலகம் நரகம். எதுப்பயுமே நம்ம வழக்கமாக நம்ம சொல்லுவோம், ஐயோ ஒரு ஏதாவது ஒரு தப்பு பண்ணிட்டா இவன் பெரிய பாவி இவன் பாவம் செஞ்சிட்டானே. ஆனால் இயேசுடைய வாழ்க்கையில் இயேசுடைய வழிமுறையில் நினைத்தனா ஐயோ பாவம் பாவி என்பதை அந்த உணர்வுக்கும் ஆனால் நம்ம சொல்ல வேண்டியது என்னென்னா
ஐயோ பாவம், அவனுக்காக நான் மனமுருகிறேன், அவருக்காக நான் பரிந்து பேசுகிறேன். இந்த மனநிலையை தான் எந்த பெந்த மனிதனை பார்த்தாலும் இருக்கும். அவர் எவ்வளவு தவறு செய்தாலும் விடுபட்டாலும் அவர்களை தீர்ப்பிடுவது நமது வேலையல்ல, மாறாக அவரிடம் பரிந்து பேசுவது. ஆகவே இந்த பரிந்து பேசுகிற இந்த ஆசீர்வாதத்தை நாம் இந்த நற்செய்தி இந்த வழியாக நம்முடைய இருக்கோம். ஒரு நாளும் நம்முடைய வாயை தீமைக்கு பயன்படுத்தாமல் ஆசீர்வாதமான உள்ள வார்த்தைகளுக்காகவும் பிறருக்காக பரிந்து பேசுகிற ஜெபத்திற்காகவும் நம்மை ஒப்பு கொடுப்போம். உயிருள்ள எங்கள் அன்புள்ள ஆண்டவரே, இயேசு கிறிஸ்துவின் வார்த்தை வழியாக எங்கள் வாழ்க்கையை நீர் மாற்றுவதற்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. எங்கள் வாயால் நாங்கள் ஒருவரையும் தீர்ப்பிடாமல் இவன் குடிகாரன், இவன் பாவி, இவன் கொள்ளக்காரன், இவன் கொடுமைக்காரன், இவன் அநியாயக்காரன், இவன் வட்டிக்காரன் என்று நாங்கள் தீர்ப்பிடாமல், ஆனால் அவன் அந்த பலவீனத்திலிருந்து அவன் மீண்டு வர அவனுக்காக பரிந்து பேசுகிற பரிந்து பேசுதலின் ஜெப ஆவியை எங்கள் ஒவ்வொரு மேலும் ஊற்றுங்க ஆண்டவரே. எங்களையே நாங்களும் தீர்ப்பிட்டு கொள்ளாமல், ஏன்னா உங்களுடைய இறை வார்த்தை சொல்கிறது, எந்த தீர்ப்பை இடுகிறீர்களோ அதே தீர்ப்பால் உங்களுக்கு தீர்ப்பு வழங்கப்படும் என்று. ஆண்டவரே, நாங்கள் தீர்ப்புக்கு ஆளாகாமல் உம்முடைய இறை ஆசியரால் நாங்கள் வாழ்வுக்கு ஆசி ஒதுக்கப்பட வேண்டிய நிறைவான வாழ்வு எங்களுக்கு கிடைக்க உம் மகன் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.